ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேன்ஸ் கிளப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஒரு டிவி ஷோ, அதாவது இந்த டிவி ஷோவை நான் தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் இன்னும் தமிழில் டப் பண்ணல. அப்படி இது என்ன டிவி ஷோ, இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, இந்த டிவி ஷோ பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் போய் இதில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விக்ரம் சிங் சௌகான் இவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில டிஃப்ரெண்டான கண்டென்ட்லாம் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். இந்த சீரியலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜானானா தில் சே தோர். இந்த சீரியல் 2016 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சீரியல் ஸ்டார் ப்ளஸ் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 418 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது சீசன் 1. இந்த சீரியலில் நடித்த முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் சிங் சௌகான், ஷிவானி ஷூர், அப்புறம் ஸ்மிதா பன்சால், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான ஆக்டர்ஸ்லாம் இதில் நடிச்சிருப்பாங்க. விக்ரம் சிங் சௌகான் இவர் நடித்த டிவி ஷோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சீரியலுக்கு அப்புறம் வந்த டிவி ஷோஸ்லாம் தமிழ் டப்பிங் வந்திருக்குது. ஆனால் இந்த சீரியல் இன்னும் வரல. ஆனால் விக்ரம் சிங் சௌகான் ஃபேன்ஸ்கெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தமிழ் டப்பிங்கில் பார்த்த டிவி ஷோவோட விக்ரம் சிங் சௌகானோட இந்த ஜானா நாள் தில் சே தோர் இந்த சீரியல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், இந்த சீரியலுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன்னா சொல்லுவாங்க. அதுக்கான காரணம்னா, எனக்கும் ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு, என்னடா இந்த சீரியல் ஹிந்தியில் தான் ஓடி இருக்கு, தமிழில் வரல, ஆனாலும் இவ்வளோ ஃபேன்ஸ் இந்த சீரியலுக்கு இருக்காங்களேன்னு எனக்கே டவுட் இருந்துச்சு. அதனால் நானும் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் போய் கொஞ்சம் எபிசோட்ஸ்லாம் பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில புரியலை. அதனால தான் வந்து மறுபடியும் தமிழில் கண்டிப்பாக இந்த சீரியல் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நான் விட்டேன். ஆனால் இந்த சீரியல் வந்து 5 வருஷம் ஆக போது இன்னும் பார்த்திங்கன்னா இது தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சீரியல் ஹிந்தியில் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, மலையாளம், அப்படி இன்னும் நிறைய ஒரு சில லாங்குவேஜெலாம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த சீரியல் தமிழில் வந்துச்சுன்னா விஜய் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த ஜானானா தில் சே தோர் இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா, விக்ரம் சிங் சௌகான் இவர் அதர்வங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார், ஷிவானி ஷூர் இவங்க விவிதாங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ரெண்டு ஃபேமிலிக்கு இடையில வர ஒரு சில பிரச்சனைகளை வந்து சொல்கிற மாதிரியான ஸ்டோரியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ட்விஸ்ட்டு என்னான்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அப்புறம் ஷிவானி இவங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இடையில ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட்டை நான் இப்போ சொல்கிறேன். அதாவது ஷிவானிக்கும் இன்னொரு ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேரேஜ் நடக்கும், அவர் ஒரு ஆர்மி மேன். இந்த மாதிரி இந்த சீரியலில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்குது. கடைசியில் ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, உங்களோட லவ் ஸ்டோரி என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஃபுல் எபிசோடில் வந்து தெரிஞ்சிக்க ஒன்று தமிழில் வெயிட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா ஹிந்திலேயே நீங்கள் பாருங்கள். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் 2017 ஸ்டார்மா சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஏ மாய சேசவே அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. தெலுங்கில் மட்டும் இல்லை, மலையாளம், உருது, அதாவது இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜில் பண்ணாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தோனேஷியாவிலேயும் வந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியலோட IMDb ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.7 கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இந்த சீரியலில் தமிழில் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக விக்ரம் சிங் சௌகானோட ஃபேன்ஸுக்கு தெரியும் இந்த சீரியல் அவரோட கரியரில் எவ்வளோ இம்பார்ட்டண்டான சீரியல்னு. அதாவது இந்த சீரியலுக்கு அப்புறம்னா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஆக்டராகவே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம ஜானானா தில் சே தோர் இந்த சீரியலை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதுவும் விக்ரம் சிங் சௌகானோட ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தி சீரியலில் நடித்த ஒரு சில ஆக்டர்ஸ்லாம் தமிழ் மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க, அதோட பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலின்னா மறக்காமல் பாருங்கள்.